நாட்டின் சில பகுதிகளில் உடன் அமலுக்கு வரும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு வடக்கு, கொழும்பு மத்திய மற்றும் கொழும்பு தெற்கு ஆகிய காவல்துறை பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அரசாங்க ஆதரவாளர்கள் அரச எதிர்ப்பாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களின் பகுதிக்கு சென்ற மஹிந்த ஆதரவாளர்கள் அங்கிருந்தவர்களை தாக்கியதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் கலவரம் ஏற்பட்ட காளி முகத்திடலுக்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அங்கிருந்த எதிர்ப்பாளர்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தனர். மேலும் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு உத்தரவு குறித்த பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.